குட் மார்னிங் டீச்சர்ஸ், நான் உங்கள் தென்னரசு. இப்போ வந்து இந்த கோவிட் டைமில் நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து எல்லா வாட்ஸ்அப் மூலமாகவோ கல்வி தொலைக்காட்சி மூலமாகவோ எல்லாம் வந்து பாடங்களை எல்லாம் குழந்தைங்க வந்து எல்லாம் படிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மதிப்பீடு அவங்களுக்கு நாம் வந்து என்ன கொடுக்க சொல்லி நமக்கும் வந்து ஒரு ஆதாரமாக கொடுத்ததுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், இது போன்ற ஒரு சில நடவடிக்கைகளை நாம் செய்துட்டு வரோம். அந்த மாதிரி வரும்போது ஒரு க்யூஸ் ரொம்ப அதை வந்து உருவாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. கூகுள் ஃபார்ம்ஸ், பவர் பாயிண்டில் க்ரியேட் பண்ணலாம், தனித்தனி ஆப் இருக்குது, அதில் பண்ணி கூட நம்ம வந்து நான் குழந்தைகளுக்கு அனுப்பி நாம் வந்து மதிப்பீடு செய்துலாம். அந்த வகையில் இது ரொம்ப எளிமையாக ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், பிசி தேவையில்லை, லேப்டாப் தேவையில்லை, ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், அது நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம், நாமளே அது ஈஸியாக வந்து நம்ம சென்ட் பண்ணலாம், அந்த மதிப்பெண் விவரங்களை எல்லாம் நாமளே எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸோ குழந்தைகளே அந்த மார்க்கை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல இதற்கு நான் இந்த ஆப்பில் ஏற்கனவே இந்த ஆப்பை பற்றி ஒரு முறை சொல்லியிருந்தேன், இப்போ ரெண்டாவது முறை சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த பதிவு பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்வே ஹார்ட், சர்வே இந்த வீடியோவிலே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சர்வே ஹார்ட் ஆன்லைன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப் இந்த சிம்பிள் இருக்கும். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அதனால் வந்து நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்களன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும். நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சைன் இன் பண்ணணும். இப்போ நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் இன் பண்ண உடனே ஃபார்ம்ஸாக குயிஸ்ஸான்னு கேட்கும், நமக்கு தேவை வந்து இதை குயிஸஸ், இதில் வந்து ஜென்ரலாக இதிலே சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதுங்களை கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுலேயே வந்து பத்து பத்து கொஷின் கொடுத்துருப்பாங்க, இதை நம்ம ஷேர் பண்ணலாம், இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது, அதை பார்த்துக்கோ. இல்லை நம்முடைய பாட்ட புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் க்ரியேட் பிளாங்க் குவிஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கதெல்லாம் பார்த்திங்களான்னா இங்கே இருக்கும், இந்த மாதிரி வந்து கூட்டல், வகுப்பு நாலு, ஸோ மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. குவிஸ், க்ரியேட் பிளாங்க் குவிஸ், டைட்டில், இப்போ வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் கொடுக்க போகிறேன் நான், மல்டிப்ளிகேஷன் நம்ம ஸ்கூல் பேர் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன கொடுக்கணுங்களோ உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டோம். என்ன கொஷின் கொடுக்க போகிறீங்க, இதை வந்து ஷார்ட் ஆன்சர், பெரிய சிக்ஸ் செவன்த் எய்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், லாங் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ், ட்ராப் டவுன் செக்ஷன், ஆட் செக்ஷன், கூகுள் ஃபார்மில் வர மாதிரி ஒரு ஒரு செக்ஷனாக கூட பிரித்து பிரித்து கொடுக்கலாம். இப்போ நான் மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறேன், அந்த கொஸ்டின் வந்தாச்சு. இதில் வந்து டைப் பண்ணலாம், இல்லை நம்ம ஏற்கனவே வேர்ட் ஃபைல் ஏதாவது டைப் பண்ணி வச்சுருந்தீங்களா நீ காப்பி பண்ணி கூட கொண்டு வந்து இதில் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலில் இருந்தால். இது மொபைல் ஆப் வெர்ஷன், இது டெஸ்க்டாப் வெர்ஷன் வரப்போகுது, இப்போ இதில் கூட வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் கரெக்டாக தெரியல. சரி, இது ரொம்ப ஈஸி, இதிலே பாருங்கள். ஸோ கொஸ்டின், த்ரீ ஃபைவ் ஈக்குவல் டு கீழ ஆன்சர் ஃபிஃப்டீன், ஆட் ஆப்ஷன் ஃபோர்டீன், ஆட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ வந்து மூணு ஆன்சர் கொடுத்தாச்சு, இதில் எது ரைட்டு அதை வந்து ஒரு டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக பண்ணணுமா, கண்டிப்பாக குழந்தைகள் இந்த கொஷின் முடித்தால் தான் நெக்ஸ்ட் கொஷின் போகணும், அப்போ ரிக்வயர்டு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ்ன்ற ஒரு லிங்க் சிம்பிள் இருக்குது, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இமேஜ், வீடியோ, வெப்சைட் எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வீடியோ கூட கொடுத்துட்டு அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இமேஜின் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ஆப்ஷனை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஒரு கிளிக் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ட்ராப் டவுன் கொடுக்குறேன், அதே மாதிரி டென் இன்ட்டு எயிட் ஈக்குவல் டு செவன்ட்டி,
ஆட் ஆப்ஷன், 80 ஆட் ஆப்ஷன், 100. இதில் எது சரியான விடை? 80 ரிக்வயர்ட். முடிஞ்சது. ஸோ ரெண்டு க்வெஸ்சன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து மூணாவது க்வெஸ்சன் மல்டிபிள் சாய்ஸ். எயிட் ஃபைவ் சார் ஆட் ஆப்ஷன் 35 40 45. இதில் சரியான விடை 40 ரிக்வயர்ட் கொடுத்துட்டோம். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு மூணு க்வெஸ்சன் இந்த மாதிரி வந்து 10 க்வெஸ்சன் உங்களுக்கு எத்தனை வினாக்கள் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம், எப்படி வருது ஆன்சர்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இல்லை செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ செட்டிங்ஸில் வந்து இதுக்கு வந்து ஒரு தீம் மாற்றிருக்கணும். நான் ஏதாவது பிக்சர் வர்ற மாதிரி வரணும். தீம், இப்போ என்னுடைய தீம் இது, நான் இதை வச்சுருக்கிறேன். தீம் கொடுத்தாச்சு. ஸோ நான் தீமு, அதுக்கடுத்து வந்து கொஷின் வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறது, கொஷின் ஆர்டர் மாறி மாறி வரும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நேம்ஸ் என்ன வரணும், இதில் இப்போ மல்டிப்ளிகேஷன் பிஎம்எஸ் காட்டு ஸ்டார்ட்னு வருது. இப்போ தீம்ஸ் வேணான்னு சொன்னால் தீம்ஸ் மாற்றிக்கிறது. மீண்டும் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ லோகோ, நீங்கள் லோகோ வந்து செட் பண்ணியிருக்கணும். ஏதாவது லோகோ செட் பண்ணியிருந்தீங்களன்னா, ஏன்னா லோகோ செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லோகோ காட்டும். இதில் இந்த லோகோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் இல்லை டன்னா டன். வெல்கம் பேஜில் கீழே வந்து ஸ்டார்ட்ன்ற இது வேணுமா வேர்டு, இல்லை நீங்கள் தமிழில் கொடுக்குறதோ எதை கொடுக்க வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த குவிஸ் கண்ட்ரோல் பாருங்கள், நேம் மட்டும் கொடுத்தா போதுமா இல்லை மெயில் ஐடி கம்பல்சரி கொடுக்கணுமா, இந்த மாதிரி உங்களுடைய விருப்பம். இதெல்லாமே வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் டைமிங் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு இதில் கொடுத்துட்டிங்களேன்னா டைம் கேட்கும். பாருங்கள் இப்போ டைம் கேட்கும். நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சன்ஸை எத்தனை நிமிஷத்தில் முடிக்கணும்னு இருக்குது அதை பண்ணிக்கலாம். அது வேணாம்னா விட்டுருங்க. இதை மட்டும் கொடுங்க. மல்டிபிள் அட்டம்ப்ஸ், இப்போ வந்து ஒரே குழந்தை திரும்ப திரும்ப அட்டன் பண்ண முடியலாமா, ஒரு முறை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை திரும்ப அட்டன் பண்ணணும்னு நினச்சிக்கலாம் கொடுக்கலாம், இல்லைனா வேணான்னு விட்டுட்டீங்களன்னா அவங்க மீண்டும் அதே பேரில் வந்து அவங்க இந்த க்வெஸ்சன்ஸ் பண்ண முடியாது. அது ஷோ கரெக்ட் ஆன்சர். இப்போ ஒரு குழந்தை தவறான ஒரு விடையை வந்து பதிவு பண்ணுதுன்னா அது கீழே வந்து அவங்க அந்த ஆன்சரில் பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான விடை அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும், அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் வரணும், ஷஃபிள் க்வெஸ்சன்ஸ், இது வேணானாலும் நிறுத்தலாம், உங்கள் விருப்பம். இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு மேலே சப்மிட் கொடுத்துட்டிங்களேன்னா உங்களுக்கு உண்டானது வந்துடும், அவ்வளோதான். இப்போ குவிஸ் லிங்க் வந்தாச்சு. இப்போ காப்பி லிங்க்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கூட ஷேர் பண்ணலாம். இங்கே காப்பி லிங்க்கு கொடுத்துக்கலாம், இல்லை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பு க்ளிக் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு போவோம். ஸோ வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக அது போய்ட்டு ஆப்பில் போய்ட்டு ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட்டு நேம் கேட்கும். டிடின்னு கொடுத்துட்டேன். இந்த க்வெஸ்சன் இதுதான், இந்த லோகோ, இது வந்து அந்த தீம் லோகோ இதில் வருது, பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள். அது இது நம்முடைய லோகோ, பிக்சர் லோகோ. இப்போ வந்து 10 8 சார் 80, 35 சார் 15, 85 சார் 40. இப்போ சப்மிட் கொடுக்குறோம். ஸோ மூணு க்வெஸ்சனுக்கு மூணு ரைட்டு. நம்ம நேம் வந்தாச்சு, எந்த தேதியில் பண்ணியிருக்கிறோம், டைமு, க்வெஸ்சன், அது கீழே ரைட் ஆன்சர் வந்தாச்சு. இப்போ கீழே பாருங்கள் ஒரு பிடிஎஃப் சிம்பிள், ஒரு பிரிண்டர் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குழந்தை பண்ணானான்றதுக்கு நமக்கு வந்து ஒரு எவிடன்ஸு. இந்த இப்போ நமக்கும் வரும் இதனுடைய ஒரு டீட்டெயில்ஸு, அதை நான் சொல்கிறேன். இது பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். குழந்தை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அது நமக்கு ஷேர் பண்ண சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ணலாம் நீங்கள்.
பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்து இதில் பார்த்தீங்களா, இப்போ வந்து இது நம்முடைய பேஜ். ஸோ நம்ம கண்ட்ரோல் இருக்குது, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம கண்ட்ரோல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்களன்னா இப்போ வந்து வியூ ஆன்சர்ஸ் இருக்குது. இதே வந்து பாருங்கள், நான் இன்னொன்று பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ கூட்டல் பாருங்கள், இப்போ கூட்டல் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, 15 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 15 பேர் ஆன்சரை நம்ம பார்த்துக்கலாம். பேர் இருக்குது பாருங்கள், நம்ம பேரோடு வரும், இங்கே பர்சன்டேஜ் வரும். இங்கே வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கணும்னு சொன்னால் இது இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருது, புரியுதுங்களா? டவுன்லோட் இப்படி கொடுத்துட்டிங்களன்னா இதை வந்து இண்டிவிஜுவலாக டவுன்லோட் ஆகும் பாருங்கள். இப்போ ஷேர் பண்ணலாம், அவங்க வீட்டுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னு சொன்னால் இங்கே சம்மரி, சம்மரி டவுன்லோட், சம்மரி பார்த்தீங்களன்னா இப்போ அந்த 15 பேரும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன்சரோடு இருக்கும். ஆன்சர், அவங்க நேம் எல்லாமே இருக்குது. இதை எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கம்மானா, நான் பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 15 பேர்தும், டேட்டு, நேம், டோட்டல் மார்க்கு, ரிசல்ட்டு, ஒரு ஒரு கொஷினும். இப்போ நான் 10 கொஷின் கொடுத்துருந்தேன்ல, 10 கொஷனுக்கு உண்டான விடைகள், அவங்க கொடுத்த விடைகள், அந்த விடைகள் இதில் இருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து என்ன பண்ணலாம், இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்களான்னா மேலே தலைப்பு, நம்ம எந்த தேதியில் கொடுத்துருக்குறோம், குழந்தை எப்போ இந்த கொஷின்ஸுக்கு வந்து அவங்க வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய உங்களுக்கு வந்து இப்போ ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் குழந்தைங்களுக்கு அனுப்பலாம். பாருங்கள், இப்போ எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இந்த கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு, இனிமேல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பப்ளிஷன் கொடுத்துட்டிங்களன்னா மேற்கொண்டு யாரும் பண்ண முடியாது அந்த இதுவை. அப்போ என்ன சார் பண்ணுறது, சப்போஸ் மறந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு கூட, இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் டூப்ளிகேட் குயிஸ்ன்னு இருக்குது. ஸோ டூப்ளிகேட் குயிஸில் போய் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை வியூ குயிஸ், இதை திரும்ப இன்னொரு முறை பார்க்கலாம், நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்களன்னா, இதை நான் ஸ்டார்ட் டைரெக்டாக போகிறது, எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்களன்னா வியூ ஆன்சர்ஸ், இப்போ நமக்கு எத்தனை பேர் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை ஆன்சர்ஸும் வந்து நீங்கள் டெலிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தவறுதலாக வரும்போது அங்கே எடிட்டில் வந்து உங்களுக்கு PDFல காட்டாதில்ல, அதனால் வந்து மொத்த பேருடைய ஆன்சர்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு, எனக்கு 15 பேர் இருக்காங்க, 15 பேருடைய விடைகளையும் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதாவது கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த மார்க்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க. இங்கே போய்ட்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஷேர் வந்து பாருங்கள், அது அவ்வளோதான். அதுக்கடுத்து இங்கே மேலே வந்து இதை பார்த்துக்கோங்க, இந்த குயிஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்கணும். அதை வந்து இன்னும் தெரியாமல் நிறுத்திட்டிங்களன்னா இப்போ அவங்க லிங்க் தொட்டால் கூட என்ன பண்ண முடியாதுங்க, ஓப்பன் பண்ண முடியாது. இல்லை இந்த குயிஸ் வந்து தப்பு சார் எனக்கு வேணவே வேணான்னா டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நான் பண்ணி வச்சுருந்தது 2020 பண்ணி வச்சுருந்ததுலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சர்வே ஆட்டில் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வந்து நமக்கு பார்த்திங்களன்னா ஏகப்பட்ட இது இருக்குது, ஆப் இருக்குது. இதை வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நீங்களும் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம், அந்த ஆப்பை கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி போனீங்களானா மோர் போனீங்களான்னா கீழே ஷேர் இருக்கும், ஷேர் கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து இந்த இதில் சர்வே ஆட்டில் நீங்களே குயிஸ் ரொம்ப ஈஸி, யாருடைய உதவி இல்லாமல் நீங்களே பண்ணி ஒரு வெற்றிகரமாக ஒரு மதிப்பீடு உங்கள் வகுப்புக்கு தேவையான மாணவர்கள். இதில் தமிழில் கொஷின்ஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஏன்னா மொபைலில் பண்ணுறதுனால ஈஸி உங்களுக்கு. இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணலாம். நான் டீச்சர்ஸ், ஓகே இந்த மாதிரி பண்ணி உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க. எதனா சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், ஓகே? தேங்க்யூ.